போட்டாங்க ட்ரிக்கு போட்டாங்க ஸோ அதை பார்த்து தான் நானும் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் நண்பா. ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்களா, நீங்களும் யாராவது ப்ளூ கலர் ரூம் கார்டு வச்சிருந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வேறு லெவலில் விளாட்லாம். நார்மலாக நம்ம எப்படி விளாடுவோம் பழைய அப்டேட்லாம் ப்ளூ கலர் ரூம் கார்டு அழகாக போட்டு லிமிடெட் அமௌண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு விளாடுவோம். ஸோ அதேமாதிரி வேறு லெவலில் வச்சு விளாட்லாம். நீங்கள் இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒன்றே ஒன்று இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்கணும். நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருந்தால் உங்களால் இதை பண்ணவே முடியாது. ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருந்தால் பண்ணலாம். ஸோ அப்போ என்கிட்ட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இல்லையே ப்ரோ, நான் 2GB ரேம் பிளேயர் ப்ரோ, 1GB ரேம் பிளேயர் ப்ரோ, என் ஃபோன்லாம் மேக்ஸ் ஏறாது ப்ரோ, சப்போர்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஸ்பேமை தெரிக்க விடுங்க ப்ரோ, பார்ட் 2 போடு ப்ரோ, பார்ட் 2 போட ப்ரோங்கன்னா. ஸோ உங்களுக்காக வீடியோ போகிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இல்லாதவங்க, நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கவங்க, இது எப்படி லிமிடெட் ஆமலாம் வச்சு விளாட்றது ப்ளூ கலர் ரூம் கார்டில் சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஸோ நீங்களாம் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, கீழே கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 2 வேணும் ப்ரோ, பார்ட் 2 வேணும் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கஸ்டம்குள்ளே போயிடலாம். ஸோ கஸ்டம்குள்ளே இப்போதைக்கு சும்மா நான் காட்டுறேன். நம்ம நார்மலாக எப்படி போவோம், கிராஃப்ட் லேன் கொடுத்துருவோம். ஸோ கிராஃப்ட் லேன் கொடுத்துட்டு கிரியேட்டிவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கோட் அதே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் சும்மா ஒரு 4 நம்பர் போட்டு அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேம்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லிமிட்டட் அமௌண்ட் கேரக்டர் ஸ்கில்ஸ் செட் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ல இருந்து இது வர மாட்டேங்குது, ஃபியூச்சர்ஸ் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு நீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கேன்சல் பட்டன் கொடுத்து பேக் கொடுத்து வெளியில் வந்திருக்கும். ஸோ வெளியே கிராஃப்ட் லேன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்க, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் மஞ்சக்கலரில் கிராஃப்ட் லேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா ஆரோ போட்டு காட்டுற மாதிரி இருக்கா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேட்ச்க்குள்ள, அதாவது அந்த கிராஃப்ட் லேன் கிரியேட் பண்ணுற மேட்ச்க்குள்ள போயிடும். ஸோ மேட்ச்க்குள்ள போனால் கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளே கஷ்டமாக ஒரு மேப் கிரியேட் மேப் எடிட்டர்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேப் எடிட்டருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். உங்களுக்காகவே நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றினேன் 1GB. ஏன்னா நானே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் விளாட மாட்டேன், நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் விளாடுவேன். சரி இந்த கண்டென்ட் போட்டாகணுமே, சரி என்னன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே ஏற்றினேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக ஓடி ஆடி விளாட்லாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த வீட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வச்சு இன்னும் ஒரு எதுவும் ஆட முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ போட்டு காட்டுறேன் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர்னு கன்ஃபார்மாக கேட்கும். ஸோ கிளியர் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலி மைதானம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனா போடணும் ப்ரோ, எனக்கு எதனா போகணும் ப்ரோ கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்க, அந்த புல்லு அந்த வேலி அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் சைடில் எப்படிலாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ சும்மா அந்த டெமோக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலி நான் முன்னாடி போட்டு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேப் இஷ்டத்துக்கு. ஸோ என்கிட்ட இதெல்லாம் போட தேவை, நம்மளுக்கு தேவை என்ன காலி மைதானம் இருக்கணும் அவள் தான். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் லெஃப்ட் சைடில் கிளாஸ் கோர் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் செட்டிங்ஸ் பேர் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, மேலே ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் குவாலிட்டிக்காக இருக்கும், அதை விட்டுருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வின் கவுண்ட்ஸ்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 15 இல்லை 13 வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். நிறைய நேரம் ஆனோம்னா 15 வச்சுக்கோங்க. ஸோ 15 வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து 4 இருக்கும், 4 டீம். ஸோ 4 இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஜோன் இருக்கும். ஸோ அதை 100 வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளாட்லாம். ஸோ டப்புன்னு ஜோன் வந்து வந்து பிரச்சனை ஆகாதுல்ல. ஸோ ரொம்ப நேரம் விளாட்லாம், 100% வச்சுக்கோங்க. அப்புறம் ஜோன் சிங்கு டைம்னு சொல்லியிருக்கோம், அதையும் அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் விளாட்லாம் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுதான் மெயினான ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எச்பி இபி இனிஷியல் ஓபி ப்ராப்பரேஷன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க. இதில் முக்கியமான விஷயம், இது மறக்கவே மறக்காதீங்க, லிமிடெட் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆனில் இருக்கும், அது வந்து ஆஃபில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபில் விஷயத்த பிறகு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக கேன்சலுக்குள்ளே வெளில வந்துக்கோங்க. வெளில வந்துட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, மேலே தொட்டிக்கு பேரை போட்டு காட்டுறவருக்கு அது சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வெளியில் வரக்கூடாது, அப்லோட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியல ஏரோ போட்டு காட்டுறாங்க, அப்லோட் மேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர்ல மஞ்சக்கல்ல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் கன்ஃபார்மானு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேன்சல் பட்டன் கொடுத்து பேக் கொடுத்து வெளில வந்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா கேன்சல் பேக் கொடுத்து வெளில வந்துக்கலாம். இப்போ திருப்பி இதுலேருந்து பேக் கொடுத்து வெளியில் வந்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஒன்றும் ஒரு சிம்பிள் தான். ஸோ இதுக்கு மேலே எப்படி நீங்கள் ப்ளே பண்ணு நான் சொல்லி தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கஸ்டம்குள்ளே போயிடலாம். ஸோ கஸ்டம்குள்ளே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி போயிடலாம், கிராஃப்ட் லேன் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா செலக்ட் மேப் இருக்குதுங்களா, இதில் மை டிசைன்ஸ் சொல்லிட்டு மேப் செலக்ட் ஆகிருக்கா நல்லா பார்த்துக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பேரும் விபி உல்ஃப் ஐடி கிரியேட்டர்னு சொல்லி போட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா மஞ்சக்கலர் செலக்ட் மேப்னு சொல்லிட்டு மஞ்சக்கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக்
பண்ணிக்கோங்க. அவள் தான் இதுக்கு மேலே நீ நார்மலாக பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் போட்டு இதுக்கு மேலே என்ன ஒரு பண்ணுங்கன்னா ஒன்றுமே இல்லாத கேம்லாம் இதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க கீழே நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அது கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட கார்டு இல்லை காலி, ஸோ கன்ஃபார்ம் கொடுத்து இதை நீங்கள் கிரியேட் பண்ணி மேட்ச் ஆலனா போதும். நம்ம நான் ஃபஸ்ட்டு டெமோக்கு நாங்கள் கிரியேட் பண்ண வைக்கல, அந்த மேப் அழகாக வந்துடும். ஸோ நீ ஜாலியாக விளாட்லாம் அழகாக ஃப்ரீயாக காலி கிரவுண்டு, அதே மாதிரி லிமிட்டடாகவும் எல்லாமே உங்களுக்கு பழையபடி எப்படி ஃபஸ்ட் அப்டேட்லாம் எப்படி விளாண்டிடும் அதே மாதிரி வந்துடும் நண்பா. ஸோ ஒரு வேற லெவலான ட்ரிக் இது. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறாங்க யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் கொடுத்துங்க நண்பா. காலேஜ் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இல்லை ப்ரோ என்கிட்ட, நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் ப்ரோ இருக்குது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் 1 GB ப்ரோ, என் ஃபோன் ஸ்டோரேஜ் தாங்காது ப்ரோ, என்கிட்ட ஃப்ரீ ஃபயர் தான் ப்ரோ இருக்குது, நான் எப்படி ப்ரோ இதை விளாட்றது, இப்படி மேக் பண்ணி விளாட்றது, ப்ளூ கலர் கார்டு கிரியேட் பண்ணி கேட்குறேன். நீ பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னமே தான் கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க பார்ட் 2 வேணும் ப்ரோ, பார்ட் 2 வேணும் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா நான் கன்ஃபார்மாக நார்மல் ஃப்ரீ ஃபயர் எப்படி இது பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன் நண்பா. ஸோ அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா யோசிக்க வச்சுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடிய ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஸோ தாழ பட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான் வந்து வைக்கணும் நண்பா. சரி, அடுத்த ஒரு புது டிரெஸ் வந்து மறுபடியும் வருதுன்னா உங்களுக்கு பில் ஃபுட்டு.